அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்ல வசலாத்து வசலம் அலா ரசூல் அன்புள்ள சகோதரிலே சகோதரிகளே இன்று நாங்கள் ரமதான் பதினாறாவது நோன்புக்குரிய துவா ஒன்றை நாங்கள் பார்க்க இந்த துவா வந்து தக்பீர் கட்டினதும் அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு முன்னால் தக்பீர் கட்டின உடனேயே சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு முன்னால் ஓதக்கூடிய துவாவாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா பின்னணியில் நாங்கள்லாம் நாங்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுறது நன்றால் தக்பீர் கட்டினதும் வந்து வஜஹத்து வஜி அலில் அதி ஃபத்துர் ரசம்மா ஹனீஃப் அ முஸ்லிமன் ஒமா என்ற அந்த இதைத்தான் வஜ்ஜகத்தை தான் நாங்கள் ஓதுறது சல்லா அலை அவங்கள்ட்ட இருந்து வர்ற துவாக்கள்க வகையில் இன்னொரு துவாவும் இருக்குது என்ன என்றால் அதாவது பலரும் ஓதுற ஒரு துவா தான் அது வஜ்ஜகத்தை விட கொஞ்சம் சின்னது அதாவது சுகான கொல்லாகும் ஹம்திக்கை ஒரு தபார் ரகஸ்முக்க ஒரு தலை ஜத்துக்க ஒல இலக கயிருக்க என்ற அந்த துவா இருக்குது இந்த ரெண்டையும் நான் இங்கே சொல்கிறதோடையே ஆனால் உண்மையிலே இந்த இதில் உங்களுக்கு சொல்ல வார துவா ஒன்று என்னென்றால் ஹதீஸ் வர்ற அதை பற்றி வந்து வர்ற ஹதீஸை சொல்லிடுறேன் அண்ட் அபி ஹுர்த்தர் ஹோ அல்லாஹ் அன்பு கால கான ரசூல் ரசூல்லாஹி சல்லாஹ் ஒலிவு செல்லம் இதாக கபர் அஃபீஸ் சொலாத்தி سكتها هنيئة قبل ان يقرا فقلت يا رسول الله بابي انت وامي ارايت سكوتك بين التكبير والقراءه ما تقول قال اقول اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من خطاياي كما ينقى صوب الأبيض من الدنس اللهم اغسلني من خطاياي بثلج والماء والبرد uh, رواه مسلم هذا مسلم لا مسلم كرندت لا بذية باتي ركرة آه إنه حديث أبا إذا authenticity إذا أوردي تنمك كود دلانة ذي أبوه رجلا أنه سول رانغه நான் சரலா வலிவு செல்லம் அவங்கள்ட்ட சொன்னேன் இதாக ரைட் அதாவது சரலா வலேவு செல்லம் அவங்க தொழுகைக்காக தக்பீர் கட்டினதுமே அவங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க வளமையாகவே அமைதியாக இருப்பாங்க அப்போ நான் ரசூல்லாட்ட சொன்னேன் யா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே என் உம்மாவும் பாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் சூரத்துல் தக்பீர் கட்டினதிலிருந்து சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு இடையில் ஒரு அமைதியாக இருக்கிறத நான் காண்றேனே அதுக்கிடையில் எதேனும் சொல்கிறீங்களா எதேனும் ஓதுறீங்களான்னு நான் கேட்டேன் அப்போ சலல்லா வழி சொல்ல சொன்னாங்க காலை கூழ்னா இப்படி நான் ஓதிக்கொள்வதுண்டு என்ன சொல்கிறாங்கண்டா அல்லஹ்மபா ஐ

கிழக்கு மகுரி அதாவது மேற்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் நீ எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாயோ அவ்வளவு தூரத்தை எனக்கும் நான் உனக்கு மாறு செய்வதற்கும் இடையில் எனக்கும் எந்த பாவங்களுக்கும் இடையில் அவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தியது அதாவது பாவம் செய்தது என்பது கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளோ தூரம் விற்கிதோ அது மாதிரி என நான் பாவம் செய்வத அவ்வளோ தூரத்துக்கு ஆக்கிடு நான் அவ்வளோ தூரம் பாவங்கள் இருந்து அவ்வளோ தூரத்துக்கு என்னை தள்ளி என்று சொல் அந்த இது வருவது அல்லாஹூமே நக்னி மின் ஹத்தாய் அல்லாஹுவே எனது பாவங்கள் என்னட்ட நான் என்னால் ஆகினேன் அந்த இருந்து என்னை தூய்மைப்படுத்து கமாவினாக்கா சவுபுள் அப்பியோது மின தனஸ் அதாவது வெள்ளை ஆடை அபியோதன்னா வெள்ளை சவுபுன்னா ஆடை வெள்ளை ஆடை ஒன்று மின்ன தனஸ் அது அழுக்கு அ வெள்ளை ஆடை ஒன்று அழுக்குகள் எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுவதோ அது எனது பாவங்களை விட்டு என்னை தூய்மைப்படுத்தியாகல சரியா ஒரு வெளில ஆடை ஒன்று நாங்கள் கழுவி கிழி எடுத்தால் எப்படி ஊத்தையான இது ஒன்று வெள்ளையாக மாறுமோ அது மாதிரி என்னில் இருந்து என்ன பாவங்களையெல்லாம் கழுவி விட்டுடு தூய்மைப்படுத்தி என்னை விட்டு பாவங்களை விட்டு என்னை தூய்மைப்படுத்தியா அல்லாஹ் மகசில் நீ மின் கத்தாயை இ வல் பரத் அல்லாவே எனது பாவங்கள் என் எனது பாவங்கள்ருந்து என்னை கழுவி விடு பிசல்ஜ் பனி கட்டியால் மா வல் பரத் அதாவது அதாவது அதுவும் பனித்தானே அதாவது பரத்டா இதால் பனி கட்டியால் தான் அது இதால் கழுவி விடு என்று அவங்க துவா செய்யறான் அப்ப அப்ப இந்த துவாவை பாருங்க அப்ப நீங்க இப்ப கேட்கலாம் என்னான்ண்டா ஒஜகத்தும் மோதுறோம் அதே மாதிரி பல இடங்கள்ல இப்படி தக்பீரோட தக்பீரோடமுக்க ஆயல இலஹ கைருக்க என்றும் பரவலாக தக்பீருக்கு பிறகு ஓதுகிறாங்க அது மாதிரி இப்படியும் ஓதுறதாக இந்த ஹதீஸில் இருக்குது அப்போ இதில் எது சரி என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இதில் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னெண்டா சல்லல்லா அலேஸ்வல்லம் வந்து ஒரு அரபி ஒன்று ரெண்டாவது வந்து அவர் தான் நல்லாவே மிக கூடுதலாக விளங்கி கொண்ட மனிதர்கள்யே மிக கூடுதலாக விளங்கி கொண்டவர் சல்லா அலேஸ்வலம் அடுத்தது மனிதர்களிலேயே ஆகவே நிறைய அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் என்றதை ஃபீல் பண்ணுறவரும் அவர்தான் அல்லஹால சொல்கிறான் இன்னும் கௌசர் நபியை நான் அவங்களுக்கு பெரும் அருள் செஞ்சிருக்கிறோம் மிக மிக கூடுதலாக அவங்களுக்கு தந்திக்கிறோம் நாங்கள் செல்கிறேன் அப்போ அது அவர் அது பெரிய அருள் தான் வழிகாட்டல் அல்லா அவருக்கு வழிகாட்டலை கொடுத்தது மாத்திரமல்லாமல் வழிகாட்டுற வழிகாட்டக்கூடிய ஒருத்தராக நவிமார்களுக்கெல்லாம் தலைவராக வேற அமைச்சது அதால் சல்லா அலுவலம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அறிதலை உணர்கிறவங்களாம் இருந்தாங்க எனவே அவங்க தக்மீர் கட்டினதும் அல்லாவ புகழ வெளிக்கிடுவாங்க அவங்க புகழோணம் வந்து நினைக்கும் அப்போ அவங்க ஒருபோது ஒரு வகையாக புகழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்போ ஒன்று ஒரே வார்த்தைகளை சொல்லும்போது சில நேரம் வந்து அழுப்பு தட்டும் அதோடய தாக்கம் கொஞ்சம் குறையும் உள்ளத்துக்குள்ள அண்டு வரும்போது அது அப்போ இன்னொரு நேரம் வந்து அதை மாற்றி இன்னொரு வார்த்தைகளாக அல்லாவ புகழ் புகழ்கிறவங்களாக இருந்துக்கிறாங்க இன்னும் ஒரு நேரம் வரும்போது அல்லாவி இப்படி புகழணுண்டு அவங்க கருதும் போது அப்படி புகழ்கிறவங்களாக இருந்துக்கிறாங்க அப்போ அந்த வகையில் தான் மூன்று வகையாக சல்லா அலுலாம் தக்பீருக்கு பிறகு ஓதினதாக நாங்கள் தெரிய வர்றோம் அந்த வகையில் இதில் ஒவ்வொரு காலத்துலேயும் நாங்கள் ஒவ்வொன்று ஓதக்கூடியவங்களாக இருக்கோணும் இருக்கேலும் நான் நானும் அப்படித்தான் வஜ்ஜகத்து ஓதுறது ஆனாலும் கூடுதலாக நான் இப்போ இந்த இதில் நான் சொல்லி கொண்டிருக்கிற அதைத்தான் நான் கூடுதலாக ஓதுறது எனவே நான் ப்ராக்டிஸ் பண்ணுற உண்டை தான் அவங்களுக்கும் இதில் அறிமுகப்படுத்தணுன்ற வகையில் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒரு உணர்ந்து ஓதிச்சில் யோசிச்சு பாருங்கள் அதில் முழுக்க முழுக்க இதில் என்ன இருக்குது ஒரு தௌபாவுக்குரிய வசனங்கள் அந்த தௌபாவுக்குரிய வசனங்களை சரதா வரிசலம் எப்படி கேட்குறாங்கன்ட்டு நீங்கள் பாருங்கள் மிச்ச ஃபெண்டாஸ்டிக் இல்லையா அது மிகவும் ஒரு எமேசிங்காக இருக்குது இல்லையா மிகவும் உலம் பூரிப்பை தர்றதாக இருக்குது இல்லையா எல்லாம் மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தினாயோ அதே போன்று எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையில் தூரத்தை ஏற்படுத்திடு அல்லஹுமபா இயனி ஒபை பைனல் மஷ்ரிக் வல் மஹ்ரிப் அல்லோகம நக்னி மின்ஹத்தா கௌபுல் அபியோ தும் தனஸ் யாரெல்லாம் ஒரு வெள்ள ஆடை ஒன்று அழுக்கு படித்திருக்கிற ஒரு வெள்ள ஆட் ஆடை ஒன்று அந்த அழுக்குகளிலிருந்து எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுமோ அதுபோன்று என்ன எனது பாவங்களை விட்டு தூய்மைப்படுத்திடு என்றது அல்லோகம் மஹில் நீ மின் ஹத்தாயா கம்மா பிசல் ஜல் முவல் பரத் அதாவது சல்ஜண்டா அல்லாவே என்னை நீ கழுவி விடு என்னது பாவங்களை விட்டும் என்னை கழுவி என்னை துப்புறப்படுத்து பி சல்ஜ் அல்லாது பனி கட்டியால மா தண்ணீரால் அவள் பரத் அதை குளிர்ந்த தண்ணியால் குளிர்ந்த தண்ணியால் வெற்ற எல்லாம் என்ன கழுவி என்னை துப் துப்புரவுப்படுத்திடு தூய்மைப்படுத்திடுன்னு சொல்கிற இது வந்து எவ்வளோ ஒரு ஒரு உருவாகம் உண்டு உவமேயம் உண்டு எல்லாம் சொல்லி ரசூல்லா எவ்வளோ எல்லாம் எல்லா கிட்ட ப்ளீட் பண்ணிக்கிறான் எல்லாம் இப்படி செஞ்ச மாட்டியா என்ன என்ன பாவங்கள்லேருந்து அப்படியே அப்புறப்படுத்த மாட்டியா அது இப்படி செய்கிறது தானே அதாவது ஒரு ஆடை எப்படி சுத்தப்படுத்தப்படுமோ அது மாதிரி என்ன சுத்தப்படுத்துறியா வடக்கு மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் இவ்வளோ தூரம் வைக்குதோ அது மாதிரி என்னை விட்டு எந்த பாவத்தை தூ தூரப்படுத்த மாட்டியா என்ன நீ தண்ணியால் அதாவது பனிக்கட்டியால் குளிர்ந்த தண்ணியால் எல்லாம் என்னை கழுவி என்னை தூய்மைப்படுத்த மாட்டியா இப்படி அல்லாக்கிட்டு ஒவ்வொரு தன்னுக்கா தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லி என்னை தூய்மைப்படுத்துகிறியா அதனூடாக தூய்மை பெற்ற மனிதர்களாக என்ன ஆக்கிறியா அதனூடாக உனக்கு மிக நெருக்கமான ஒருத்தராக என்னை ஏற்றுக்கொள்ளியாள்லான்னு அவங்க கேட்குறவங்களாக இருந்திருக்கிறாங்க Uh, نعملهم إذا بريكتيس بندرونا لا يريبهم uh, السلام عليكم ورحمة الله وبركاته